எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இப்போ நம்ம இந்த சூப்பரான ட்ராமாவோட 13th எபிசோட் பார்க்கலாம். ஓகே வாங்க, இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நொந்து போய் வராங்க. அவங்க வந்து நம்ம ஜாய் மேடம் கிட்ட என்ன மன்னிச்சிருங்க ஜாய் மேடம், என்னால் அந்த ஃபேங்கில் அங்கே கன்வின்ஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சோகமாக சொல்கிறாங்க. உடனே ஜாய் மேடம் பரவாயில்ல விடுமா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த குப்ரி வர. அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறதுக்காக நான் நிறைய வீட சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அந்த இடத்துல எல்லாமே வாடகைதான் அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்றா. உடனே இந்த சாய் மேடம், கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாவது வேற வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறா. அதுதான் அவங்களோட டீ ஷாப். அங்க போய் இங்க நம்ம ராத்திரி பகல ஒர்க் பண்ணுவோம், அப்படி ஒர்க் பண்ணா நமக்கு நிறைய அமௌண்ட் வரும், அதை வச்சு நம்மளால புது வீட்டுக்கு ஈஸியாகவே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பூச்சி ஓடுது. அதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா பயந்துடுறாங்க. பட் இருந்தாலுமே அந்த டைம்லயும் கூட சாய் மேடம், இல்ல பரவாயில்ல, இதை பார்த்துலாம் நம்ம பயப்படக்கூடாது, கண்டிப்பா நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வேற ஒரு புது வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட டீ ஷாப்புக்காக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே சாய் மேடம் அப்பப்போ வந்து ரொம்பவே சோகமா இருக்கிறத நம்ம சாயோகி கண்டுபிடிச்சிடுறா. ஸோ அதனால அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு டாக்டர் ஷேங்க வர வைக்கிறாங்க. அவங்க வரும்போது இந்த சாய் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே என்னை விட்டுட்டு போனானே, அவனுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் கண்டிப்பா திரும்ப வந்துருவான் அப்படின்னு கான்பிடென்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டாக்டர் ஷேங்க என்ன சொல்றாருன்னா, இல்லை அவன் வரமாட்டான், ஏன்னா அவன் போகும்போதே உன் கூட இருந்து எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அதனால அவன் கண்டிப்பாக வரமாட்டான், அவன் பிரேக்கப் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கான்னு சொல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சேச்சா இல்லை அவன் அப்படிலாம் பண்ணவே மாட்டான், ஒருவேளை அவனுக்கு பிரேக்கப் பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நான் பிரேக்கப் பண்ணிக்கலான்னு கூட சொல்லியிருப்பான்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை பொண்ணுங்க தான் இந்த மாதிரி சொல்லுவீங்க, அவன் உன்னை விட்டு போயிட்டான் தான், இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிடுறாரு. உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, உங்களால் கொஞ்சம் அன்பாக கூட என்கிட்ட பேச முடியாது, இல்லை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, இருங்க உங்களுக்கு பேர்ட் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு ரிவ்யூவில் போய் 4 ஸ்டார் கொடுக்குறாங்க. உடனே இவருக்கு இதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபேங்கில் அங்கே எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டாரு. அந்த டைமில் தான் அவருக்கு ஒரு கால் வருது, ஷயோ தான் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி, நாளைக்கு என்னோட சிஸ்டர் இந்த இடத்துக்கு வரா, அவளுக்கு உன்னோட ப்ராஜெக்ட் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சோ அவளை நீ மீட் பண்ணி பேசு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஃபேங்லாங் என்ன சொல்றானா, ஓகே நான் ஃப்ரீயா இருக்கும் போது அவங்களை மீட் பண்றேன்னு சொல்லும் போதே அவரு, இல்ல நாளைக்கு அவ உன்னை மீட் பண்ணணும்னு கேக்குறா, சோ நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டதுக்கு அப்புறமா ஃபேங்லாங் கூட இருக்கவன் நம்ம ஹீரோயின் செஞ்ச பர்ஃப்யூம் ப்ராஜெக்ட் எடுத்து காமிக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு அதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாதனால அப்படியே மூடி வச்சிடறான். உடனே இந்த விஷயத்தையுமே ஜயோகி கிட்ட சொல்கிறான். அவன் என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு என்னமோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் பயப்படுறாரு போல, ஃபண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஜயோகி என்ன பண்ணிடுறாங்க, ஃபண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு ஃபேங்லாங் கிட்ட நேராக போகிறாங்க. அவன்கிட்ட போய், இங்கே பாரு ஃபண்ட்ஸுக்காக நான் ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போஸ்டர் கட்டுறாங்க. அதில் என்னென்னா, ஒரு நாய்க்குட்டியை காணும் அப்படின்னா போஸ்டர் ஒட்டி இருக்கு. அந்த நாய்க்குட்டி நம்ம ஜயோகி கையிலேயே இருக்கு. சோ இந்த வகையில இந்த நாய்க்குட்டியை கொடுத்து அவங்கள நம்ம ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு டென்ஷன் ஆகி நினைச்ச போமா அப்படின்ட்டு போயிட்டாரு நம்ம ஹீரோ. நீ என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. இன்னொரு பக்கம் நம்ம குப்ரி ஃபேங்லி கூட தான் இருக்காங்க. ஃபேங்லிக்கு சைனாலேயே இருக்க வேற ஒரு காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்காக அப்ளிகேஷன் வாங்கிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்லையே குட் கேர்ள் அப்படின்னு தலையில் தட்டி கொடுக்குறான். உடனே இவங்களுக்கு நர்வஸ் ஆகி உடம்பு ஃபுல் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருது. இந்த டைமில் தான் அந்த இடத்துக்கு ஃபேங்லியோட அம்மா வர சவுண்டு கேட்குது. உடனே ஃபேங்லி இவளை கொண்டுட்டு வந்து கதவுக்கு வெளியில் ஒழிச்சு வச்சுட்டு போயிடுறான். அப்போ ஃபேங்லியோட அம்மா வரும்போது, அம்மா நீங்கள் சொல்லும் போது நான் எதுவுமே புரிஞ்சிக்கல, இப்போதாம்மா எனக்கு புரியுது, படிப்பு தாம்மா வாழ்க்கையில் எல்லாமே, அதனால தான் இங்கே பாருங்க நான் வேற ஒரு யூனிவர்சிட்டியில அட்மிஷன் போட போறேன் அப்படின்னு காட்டுறான். உடனே அவங்க அம்மா, நீ எடுத்துக்க முடியவேனமோ நல்ல முடிவு தான், ஆனா நீ ஏன் சைனால போடுற, யூஎஸ்ல போட வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவன், இல்லம்மா சைனால போட்டாதான் நம்ம கம்பெனி என்னால பாத்துக்க முடியும், அதனால நான் சைனாலேயே போட்டுடுறமா அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறான். கன்வின்ஸ் பண்ணி அவங்களை அங்கிருந்து அனுப்புனதுக்கு அப்புறமா குப்ரியை பாக்குறதுக்காக வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல குப்ரி இல்ல, ஏன்னா நம்ம குப்ரிக்கு தான் உடம்பு ஹீட் ஆனாலே அவங்க ஆமையா மாறிடுவாங்களே. சோ அவங்க ஆமையா மாறி நம்ம ஜயோகியை மீட் பண்ண வந்துடுறாங்க. ஜயோகியும் ஒண்ணுமே புரியாம முதல்ல குப்ரிய ஒரு ஐஸ் பாட்டிலுக்குள்ள வைக்கிறா. மறுபடியும் குப்ரி ஒரு மனுஷனா மாறிடுறா. மனுஷனா மாறினதுக்கு அப்புறமா, இங்கவா சயோகி என் தலையில கை வையன் அப்படின்னு சொல்றா. அவளும் கை வைக்கிறா, குப்ரி நார்மலா தான் இருக்கா. சோ அப்பதான் குப்ரி ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்றா. இதை கேட்ட உடனே சயோகி என்ன சொல்றானா, ஓ அவன் உன் தலையில கை வச்சாலே இப்படி நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரே காரணமா தான் இருக்கும், அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ ஆமையா இருக்கும் போது தலையில கை வச்சு தட்டிட்டான்ல, சோ அதோட இம்பாக்ட் தான் இன்னும் இருக்கு போல, கண்டிப்பா உன் தலையில ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனாலதான் அவன் கை வச்சாலே இப்படி ஆகுதுன்னு இவ ஒரு பக்கம் நல்லா குழப்பி விட்டுடுறா.
நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த ஷேயோட சிஸ்டரை மீட் பண்ண போகிறாரு. அந்த ஷேயோட சிஸ்டர் வேறு யாரும் கிடையாது, அந்த மிஸ் சென் தான். அவங்க ஸ்டார்டிங்கில் என்னமோ பிஸ்னஸை பற்றி தான் பேசுகிறாங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷென்னுக்கும் ஃபேங்லாக்கும் மேரேஜ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் ஃபேங்லியோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ உடனே அவங்க பிரதருக்கு கால் பண்ணி, ஒருவேளை ஃபேங்லாங் மட்டும் உண்மையாகவே இந்த மிஸ் சென்னை கல்யாணம் பண்ணிட்டான்னா உண்மையிலே நமக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், அதுக்கப்புறமா ஃபேங்லியால் இந்த கம்பெனிக்கு பிரசிடெண்ட்டாக வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் அதை கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் கவலைப்படுற, நம்ம கையில தான் ஜயோகி இருக்காளே, ஜயோகியும் இவனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத உன்னை கிளப்பி விட்டாலே போதும், கண்டிப்பா ஃபேங்லாங்கால பிரசிடென்ட்டா இருக்கவே முடியாது அப்படின்னு மறுபடியும் ஜயோகிய போய் மீட் பண்றதுக்கு இவன் ஐடியா கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஜயோகி வந்து அந்த மேலியன் பாய் ஷியு கூட தான் இருக்காங்க. அந்த ஏலியன் பாய் அப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு இன்விடேஷனை கொடுத்து நாளைக்கு எங்கள் கம்பெனியில் ஒரு ரிசப்ஷன் வச்சுருக்கோம், நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இதே ரிசப்ஷனுக்கு தான் நம்ம ஃபேங்லாகியும் அந்த மிஸ் சென் ஏற்கனவே இன்வைட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா என்னால் வர முடியாதுன்னு சொன்னாலுமே இந்த ஷெய் என்ன சொல்லிடுறான், ஓ வர முடியாதா, நீ அங்கே வந்தீன்னா உன்னோட அந்த பர்ஃப்யூம் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பான்சர்ஷிப்க்கு யாராவது பிடிச்சி கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல வரான். உடனே ஜயோகி, ஓ அப்படியே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தா இந்த ஃபேங்லியோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க நம்ம ஜயோகிக்கு வழக்கம் போல பணத்தை கொடுத்து, நாளைக்கு ஃபேங்லாங் ஒரு பார்ட்டிக்கு போகிறான், அந்த பார்ட்டிக்கு நீயும் போய் அவன் நீ உன்னோட அழகில் மயக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏற்கனவே அந்த பார்ட்டிக்கு போகிற வேலை இருந்ததில்ல, அதனால அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் நெக்ஸ்ட் டேவே பயங்கரமாக மேக்கப் பண்ணிட்டு பார்ட்டிக்கு வராங்க, பார்க்கவே செம அழகாக இருக்காங்க. அப்போ இந்த ஷேயி ஏற்கனவே நம்ம ஹீரோயின் மிஸ் பண்ணிட்டு போன தோட பத்திரமா எடுத்து வச்சு மறுபடியும் இப்போ ஹீரோயினுக்கு போட்டு விடுறான். இதை அங்கே வர நம்ம ஹீரோ பார்க்க ஹீரோக்குள்ள கபகபன்னு பத்திட்டு எரியுது. தென் அதுக்கப்புறமா எல்லாரும் உள்ள போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்து எதுக்காக அவங்க இந்த பார்ட்டிக்கு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அப்போ சுத்தி இருக்க எல்லாருமே ஹீரோவையும் மிஸ் சென்னையும் கம்பைன் பண்ணி தான் பேசுறாங்க. ரெண்டு பேருமே மேட்டு வீச்சதரா இருக்காங்க, அது இதுன்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நேரம் நகர்ந்து போகும்போது மறுபடியும் அந்த நானா வந்து நம்ம ஹீரோ வம்பழுக்க ஆரம்பிக்கிறா, என்ன எப்போ பாரு இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறா. அப்போவே நம்ம ஹீரோயின் ஒழுங்காக வாய முடியலன்னா விக்கல் வரும்னு சொல்லும் போதே அவங்களுக்கு விக்கல் வந்துடுது. இப்படி அந்த நானா விக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அவங்க கையில் இருக்க ஜூஸ் நம்ம ஹீரோயின் மேலே ஊற்ற வருது. அப்போ டக்குன்னு இந்த ஷெய் அவரோட பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினே அந்த இடத்துலேருந்து சேவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஆனால் அப்படியுமே ஹீரோயின் அந்த இடத்துல இல்லாமல் மறுபடியும் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி இங்க பாரு உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன்னு கொடுக்க வரும்போது நம்ம ஹீரோ அதை தட்டி விட்டுறாரு. தட்டி விட்டுட்டு எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க, நீ என்ன மன்னிச்சிட்டு என் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கல, அதனால எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர், ஓ உனக்கு வருத்தமா இருக்குன்றதுக்காக நான் உன்னை மன்னிக்கணுமா, நீ சரியான செல்பிஷ் அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செல்பிஷா, உன்னோட கம்பெனி ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் ஆகணும்னு இந்த பார்ட்டிக்கு நான் ஷெய் கூட வந்திருக்கேன், நான் செல்பிஷா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர், என்னது ஷெய் கூட வந்திருக்கியா, ஓ நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டீங்களா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீ இந்த அளவுக்கு வந்துட்டனா நீ இந்த ப்ராஜெக்ட் செய்யணும்லாம் அவசியம் இல்லை, நான் அந்த ப்ராஜெக்டே கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்ல, இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து ஏன் ஃபேங்லாங் இப்படி செய்கிறேன்னு கத்துறாங்க. அதுக்கு அவர், ஏன்னா நீ இப்படி நடந்துட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஏதோ கொடுக்க வந்தாங்கல்ல, அதை தேடி மறுபடியும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துலேருந்து கீழே வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஷெய் வராரு. ஷெய்கிட்ட நம்ம ஹீரோயின், என்னை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப கொடுமைக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், இல்லை அங்கே இருக்க நிலாவை பாரு, அந்த நிலாவை சில பேர் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் அழகாக இல்லைன்னு சொல்லுவாங்க, அது அவங்க அவங்கள பொறுத்து, ஆனால் நீ ரொம்பவே அன்பானவ, ரொம்பவே அழகானவ, இந்த கேண்டியை சாப்பிடு, இந்த கேண்டியை சாப்பிட்டா உனக்குள்ளே இருக்க சேட்னஸ் எல்லாமே போயிடும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் சின்ன வயசாக இருக்கும் போது நான் எப்போதுமே தனியாக தான் இருப்பேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அப்போ ஒரு சின்ன பொண்ணு என்னை வந்து மீட் பண்ணா, அவள் என்கிட்ட இந்த கேண்டியை கொடுத்து இதை சாப்பிடு உனக்குள்ள இருக்க சேட்னஸ் எல்லாமே போயிடும்னு சொன்னான். என்ன ஃபர்ஸ்ட் கேர் பண்ண ஒருத்தவங்கனா அது அந்த பொண்ணு மட்டும்தான். அன்னையிலேருந்து நான் அப்போதுமே என்கிட்ட ஒரு கேண்டி வச்சுப்பேன், யாரெல்லாம் சோகமாக இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த கேண்டியை கொடுத்து ஹாப்பியாக்குவேன். ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீயும் எப்போதுமே ஹாப்பியாயிரு அப்படின்னு சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வந்து வீட்டில் விடுறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். பாய்.